வணக்கம் யுவர்ஸ். நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் இடம் வந்து மோகனா கார்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம் காலனியில் இருக்குது. இங்கே என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கார் வந்து இன்றைக்கி மஹிந்திராவோட பொலீரோ. இது வந்து எஸ்எல்எக்ஸ் மாடல். இந்த வண்டி வந்து 2010 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 110,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 450,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நேரில் போய் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட பார்த்துட்டு இந்த வண்டி வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியோட இன்டீரியர். இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டேமேஜஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. வண்டிலேயும் எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டயர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து ஹியூண்டாயோட i20. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2010 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 83,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் வந்து இல்லை, லை முடிஞ்சிருச்சு. இது வந்து i20 மேக்னா மாடல், CRDI டீசல் இன்ஜின், மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 285,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங், ஏசி, ஃப்ரண்ட்டில் ரெண்டு விண்டோஸ் மட்டும் பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து டாட்டாவோட இண்டிகா விஸ்டா. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2011 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டியில் டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டம் அலாய் வீல் வந்து போட்டிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 240,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உள்ள இன்டீரியரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து செவர்லெட்டோட ஸ்பார்க். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2009 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி வந்து மொத்தம் 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இது வந்து பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 125,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி.
இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏசி பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு விண்டோஸ்க்கும் வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதியோட 800. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2005 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி வந்து 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 85,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங் ஏசி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து மாருத்தியோட 800. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து 99 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஃப்சி வந்து கரண்டில் தான் இருக்குது. இது வந்து 2024 வரைக்கும் வந்து எஃப்சி வந்து இருக்குது. இது வந்து பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 55,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நாம் அடுத்து பார்க்குறது வந்து மாருதியோட 800. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 99 மாடல். இது வந்து சிங்கிள் ஓனர். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 25,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதியோட ஆம்னி. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2018 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து லைவில் தான் இருக்குது. இது வந்து பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 380,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டேமேஜஸ் எல்லாம் அதுவுமே எதுவுமே இல்லை. இதில் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி மாருதியோட 800. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2001 மாடல், மூணு ஓனர். இது வந்து பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 65,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.